தைப்பூச விழா ஒற்றுமை விழாவாக கொண்டாடப்பட வேண்டும். பினாங்கு தைப்பூச விழா ஆண்டுதோறும் வண்ணமயமாக கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் இவ்வாண்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது குறித்து பினாங்கு முதலமைச்சர் சாவ் கான் யாவ் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். தைப்பூசம் என்பது இந்துக்களின் சமய பெருவிழாவாக விளங்கிய போதிலும் இவ்விழா மலேசியர்கள் மத்தியில் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்கும் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் சாவ் கான் யாவ் தெரிவித்தார். பினாங்கு தண்ணீர் மலையில் பிரதான இரு முதன்மை ஆலயங்களான நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் மற்றும் குன்றின் மீது வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயம் ஆகிய திருத்தலங்களில் நாளை கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் சாவ் கான் யாவ் இன்று சிறப்பு வருகை மேற்கொண்டார். கோயில் வளாக பிரதான பாதை நெடுகிலும் அழகிய அலங்கார வளையங்களுடன் அமைக்கப்பட்ட பொது இயக்கங்களின் தண்ணீர் பந்தல்களை முதலமைச்சர் சாவ் கான் யாவ், துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ மற்றும் இதர பிரமுகர்கள் பார்வையிட்டதுடன் அவற்றின் தனித்துவத்தை கண்டு புகழ்ந்துரைத்தனர். பினாங்கின் பாரம்பரிய சிறப்பிற்கு இது மைல்கல்லாகும் என்று முதலமைச்சர் சாவ் கான் யாவ் வர்ணித்தார். Oh, it has always been like this every year, but today I feel that maybe the crowd may come in later throughout the night and tomorrow morning and the whole day. I'll be back in the afternoon. So as usual, it is a great celebration and I hope that all will get their vow fulfilled and new vows made. And it's a joyous occasion for everyone. மேளதாள நாதஸ்வரம் முழங்க இளையோர்களின் கோலாட்டத்துடன் சாவ் கான் யாவ் மற்றும் இதர பிரமுகர்கள் ஆலயத்திற்கு வரவேற்கப்பட்டனர். முதலமைச்சர் சாவ் கான் யாவுடன் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ மற்றும் இதர ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை பினாங்கு அறப்பணி வாரியத்தின் தலைவர் ஆர் எஸ் என் ராயர், துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலய தலைவர் லே நரேஷ்குமார், நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயில் நிர்வாகத்தினர் எதிர்கொண்டு வரவேற்றதுடன் பிரமுகர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர். அறப்பணி வாரியத்தின் பொது செயலாளர் டாக்டர் கே விஷாந்தினி, பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், ஆணையர் தினகரன் உட்பட இந்து அறப்பணி வாரிய இதர ஆணையர்களும் முதலமைச்சரை வரவேற்றனர். சாவ் கான் யாவ் நாளை தைப்பூச விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.